ஹை ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலாம். உங்களுக்கு என்ன கேட்டகரியில் போஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி, அதாவது வந்துட்டு சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் கேட்டகரியில் தான் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்சி, பிஇஆர், பிடெக், எம்இ, எம்டெக் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய அலவன்சஸ்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அலவன்சஸ்லாமே சேர்த்து வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்துட்டு 56,000 வரைக்குமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போது அப்படின்னா 3 நவம்பர் தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது சதீஷ் தவான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ரீஹரிகோட்டல். ஓகேங்களா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்றைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா 14th அக்டோபர் தான் வந்துட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரி எல்லாமே வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன போஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத அதெல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ரப்பர் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சென்டர் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு எஸ்டிஎஸ்சி, அதாவது சதீஷ் தவான்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்இஆர் எம்டெக்கு ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் பாலிமர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி ரப்பர் டெக்னாலஜியில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். வித் சிஜிபி வந்துட்டு 60% வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் இந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு எஸ்சி கேட்டகரி, அதாவது வந்துட்டு எஸ்சி லெவல் 10 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கான சேலரி வந்துட்டு 56,000 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 177,500 வரைக்குமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 8 வேகன்சி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்டிஎஸ்சி 6, அதுக்கப்புறம் வந்துட்டு விஎஸ்எஸ்சியில் ஒரு போஸ்டிங்கும் எம்சிஎஃப்ல வந்துட்டு ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிஆர் பிடெக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதில் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வித் 65% வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் ஆர் ஃபாரஸ்ட்ரி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு வேகன்சி. இதுக்கும் வந்துட்டு எங்கள் சென்டர் அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு சதீஷ் தவான்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்துட்டு எம்எஸ்சி ஆர் ஈக்குவல் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் ஆர் ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்துட்டு 65% அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ்சி, விஎஸ்எஸ்சி, எம்சிஎஃப் அப்படிங்கிறதுக்கெலாம் என்ன உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து சில நோட்டுன்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஜாப் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, என்ன போஸ்டிங்க்கு என்ன மாதிரி நேச்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்சி, அதாவது பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரப்பர் டெக்னாலஜி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் சாலிட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்தந்த நேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி ஒர்க்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நிறைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்எஸ்சிக்கு அக்ரிகல்ச்சருக்கான
நேச்சரும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்துட்டு பார்த்துக்கோ ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு பே அண்ட் அலவன்சஸ், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சயின்டிஸ்ட் இன்ஜினியர் இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் கோட் 41 வந்துட்டு உங்களுக்கு பேசிக் பே வந்துட்டு 79,662 வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து சரிங்களா. இது அதுக்கப்புறம் இதில் என்னென்ன அலவன்சஸ்னால், ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ், அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் அஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தராங்க சரிங்களா. போஸ்ட்டு கோட் 41 ஏஜ் லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் வந்துட்டு 18 மேக்ஸிமம் வந்துட்டு 30 இயர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எந்த டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா 3/11/2023 அந்த டேட் பொறுத்த வரைக்கும். அடுத்து போஸ்ட் கோடு 42 and 43 பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்சி கேட்டகரியில் சேம் சேலரி 79,662 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேம் அலவன்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்துட்டு 18 மினிமமும் மேக்ஸிமம் வந்துட்டு 28 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து கேரியர் ப்ராக்ரஸன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு சொல்லிவிட்டு 250 ருபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இனிஷியலி கேண்டிடேட் யூனிஃபார்ம்லி பே 750 ருபீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு என்னென்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கெல்லாமே வந்துட்டு 750 ருபீஸ் ஃபீஸை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் சரிங்களா. இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கேபியில் இருக்கணும், என்ன ஃபிக்ஸலில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் உங்களோட சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி டிசபிலிட்டிஸாக இருந்தால் வந்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்கள் அப்போட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர்வியூ டைமில் வெரிஃபிகேஷனுக்காக வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன வெயிட்டேஜ் அப்படிங்கிறதுலாம் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு சாம்பிள் கொஷின் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ட் சி, இந்த மாதிரி மூணு டைப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏயில் வந்துட்டு ஏரியா டிஸ்பின் உங்களோட ஸ்பெசிஃபிக் இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் வந்துட்டு பார்ட் ஏ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி வந்துட்டு ஆப்டிடியூட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்ட் சி வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் கொஷின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோடு 41 வந்துட்டு 75 மினிட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 42 and 43 வந்துட்டு 90 மினிட்ஸ் வந்துட்டு 60 மார்க்ஸ்க்கும் 80 மார்க்ஸ்க்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எல்லாமே வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னா 41 வந்துட்டு 60 கொஷினும் 42 and 43 வந்துட்டு 80 கொஷின்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே பார்ட் பியில் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கோடு 41 30 மினிட்ஸும் போஸ்ட் கோட் 42 and 43 வந்துட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொஷின் அப்படின்னா 15 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்ட் சியில் வந்துட்டு 41 மட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸுக்கு வந்துட்டு 20 மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 42 43 வந்துட்டு நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் கோடில் ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத போஸ்ட் கோட் வைஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நீங்கள் எவ்வளோ குவாலிஃபை வச்சுருந்தா வந்துட்டு குவாலிஃபைங் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கான சென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம நியரில் வந்து நம்மளுக்கு சென்னையில் வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு தெரியல அப்படின்னா இதை பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓப்பனிங் டேட்ஸ் எல்லாமே எப்போ ஓப்பனிங் ஆயிருக்கு அப்படின்னா 14th October வந்துட்டு ஓப்பனிங் ஆயிருக்கு. க்ளோசிங் வந்துட்டு 3rd November வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுக்கு வந்துட்டு 4th November அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இதையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.